அவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாய் ஏறெடுத்த ஒரு பெரிய யுத்தத்தை குறித்து இந்த ஒன்று ராஜாக்கள் இருபதாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் காணாலை சேர்ந்த நாள் முதல் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதலே அடிக்கடி அப்பப்போ ஏன் இன்றும் கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமான எண்ணம் உடையவர்களாய் சீரியர்கள் இருந்தார்கள் அவ்வப்பொழுது இராணுவங்களை கூட்டி சேர்த்து சீரியர்கள் இஸ்ரோவேல் ஜனங்களை எதிர்த்ததும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாய் போர் செய்ததும் அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளிலே தேவனாகிய கர்த்தர் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்ததும் ஒரு சில நேரங்களிலே இஸ்ரேல் ஜனங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்பாத பொழுது சீரியர் கைகளிலே அவர்களை ஒப்பு கொடுத்ததும் இப்படி எல்லா விதமான காரியங்களையும் நீங்கள் வேத புஸ்தகத்திலே பார்க்க முடியும் இன்று நான் உங்களோடு பேச இருக்கிற செய்தியின் தலைப்பு பெனதாத்தின் பெனதாத்தின் ஆவி ஆவி ஸ்பிரிட் ஆஃப் ஜனங்களுக்கு விரோதமாய் சிறிய ராஜா பெனதாத் ஏறெடுத்த ஒரு யுத்தம் இந்த வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது சீரியரின் ராஜாவாகிய பெனதாத் தன் சேனையெல்லாம் கூட்டிக் கொண்டு போய் இங்கே சீரிய ராஜா இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாய் போர் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலைமை அங்கே ஏற்படவில்லை ஏன் ஒரு போர் ஒரு வேலை உருவாகும் ஒருவருக்கு விரோதமாய் கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது இல்லை ஒருவருடைய சோத்திரம் நிலத்தை இன்னொருவர் ஆக்கிரமிக்க முயற்சி செய்யும் பொழுது ஒருவர் தேவையில்லாமல் இன்னொருவர் இடத்தில் யுத்தம் செய்ய முயற்சிக்கும் பொழுது இல்லை ஏதாவது ஒன்றை ஏமாற்றி எடுக்க முயற்சி பண்ணும் பொழுது ரெண்டு தேசங்களுக்கு நடுவாய் யுத்தங்கள் ஏற்படும் இந்த இந்த ஜனங்கள் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய வேலையை கொண்டு அவருடைய ராஜா சோதரியம் அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய வேலை அவர்களுடைய ஒழுங்கை பார்த்து கொண்டு அதற்காய் அதிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலைமை அதற்கு முன்பாக அநேக காரியங்கள் நீங்கள் வேதத்திலே வாசிக்க முடியும் இதற்கு முன்பாக அநேக அநேக காரியங்கள் வேதத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் செய்து கொண்டிருந்த காரியங்கள் எலியாவை குறித்த காரியங்கள் ஆகாப் ராஜாவை குறித்த காரியங்கள் குறித்த காரியங்கள் எல்லாம் இதுக்கு அதிகாரத்தில் இருக்கும் இப்படி ஜனங்கள் அவர்கள் உண்டு அவர்கள் சேனை எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு வித் ஆல் ஹிஸ் மென் வித் ஆல் ஹிஸ் ஆர்மி அந்த பெரிய தேசம் சிறிய இருந்த எல்லா சேனைகளையும் சேர்த்து கொண்டு அது மாத்திரமல்லாமல் சமாரியாவை முற்றுகை போட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணினான் அவனோடே கூட முப்பத்தி ராஜாக்கள் இருந்ததுமல்லாமல் குதிரைகளும் ரதங்களும் இருந்தது இதுதான் நிலைமை உலக ஆவிகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற காலமாய் இது இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட வேதத்தின் ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது சத்ரு உங்களை எதிர்த்து வரும் பொழுது பிசாசு உங்களை எதிர்த்து வரும் பொழுது ஆவி உங்களுக்கு விரோதமாய் சத்ரு உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வரும் பொழுது அவன் எளிதாய் வருகிறவன் அல்ல அவன் கொஞ்சம் கொஞ்சம் பவர்ஃபுல்லா என்றால் வா முதல்ல நம்ம போய் கொஞ்சம் அவனை காட்டலாம் அப்படி வருகிறவன் அல்ல சத்துரு தேவனுடைய பிள்ளைகளை எதிர்த்து வரும் பொழுது தன்னுடைய முழு பலத்தோடும் தன்னுடைய முழு ஆயுதங்களோடும் தன்னுடைய முழு சேனைகளோடும் அவன் எதிர்த்து வருவான் கூட இந்த பெனதாத் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வரும்பொழுது கூட முப்பத்தி ரெண்டு ராஜாக்களையும் முப்பத்தி ரெண்டு ராஜாக்கள் என்ன ஆச்சு முப்பத்தி ரெண்டு ராஜ்யம் இவன் ராஜ்யத்தோடு சேர்த்தா கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று ராஜ்யங்கள் முப்பத்தி மூன்று ராஜ்யங்கள் முப்பத்தி மூன்று தலைவர்கள் இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் போர் செய்ய வருகிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன தவறு செய்தார்கள் ஒரு தவறுமே செய்யவில்லை அநேக நேரங்களிலே நம்ம ஒரு தவறு செய்யாமல் இருந்தும் நம் பக்கத்தில் எந்த தவறுகள் இல்லாதிருந்தும் நம் கத்தருடைய ஊழியத்தை சரியாய் செய்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து கத்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்து ஒழுங்கா வேதம் வாசித்து ஒழுங்கா கத்தருக்குரிய காரியங்களை செய்து ஒழுங்காக அவருக்கு பலி செலுத்தி காணிக்கைகளை செலுத்தி ஆராதனைகளை செலுத்தினாலும் பிசாசு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் காரணம் இல்லாமல் யுத்தத்தை ஏற்படுத்துவான் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் இந்த பூமியிலே நாம் இருக்கிற வரை நமக்கு கஷ்டங்கள் இருக்கிறது ஏசு கிறிஸ்து கஷ்டமில்லாத வாழ்க்கையை எந்த மனிதனுக்கும் எந்த கிறிஸ்தவனுக்கும் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எந்த மனிதனுக்கும் கஷ்டமில்லாத வாழ்வு இருக்கும் என்று அவர் வாக்கு கொடுக்கவில்லை கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அதனாலே பிசாசு எனக்கு விரோதமாய் வரமாட்டான் என்று ஒரு மனிதனும் எச்சரிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது சத்ரு கொல்லவும் திருடமும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் சத்ரு வருகிறான் என்றால்

அது இஸ்ரவேல் ஜனங்களை நிம்மதியா இருக்க விடாது சபை மக்களை நிம்மதியா இருக்க விடாது நெறிக்கப்பட்ட விசுவாச குடும்பங்களை நிம்மதியா இருக்க விடாது காரணமில்லாமல் பிரச்சனை காரணமில்லாமல் சண்டை காரணமில்லாமல் அழுகை காரணமில்லாமல் இழப்பு பெனதாத்தின் ஆவி சிரியாவின் ஆவி சிறிய ராஜாவுடைய ஆவி இந்த பெனதாத்துடைய பெயர்லேயே ஒரு விக்ரம் இருக்கிறது ஸ்தோத்திரம் அப்படி விக்ரக ஆவி உடைய விக்கிரகத்தின் எண்ணம் உடைய அந்த பிணத்தாத் ராஜா முப்பத்தி கூட ராஜாக்களை கூட்டிக் கொண்டு வந்ததும் அல்லாமல் வசனம் சொல்லுது அது மட்டும் இல்ல குதிரை வீரர்களையும் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்க ஒன்னாவது வசனத்தின் அதிக வசனத்தின் கடைசி பகுதி இருந்ததும் அல்லாமல் குதிரைகளும் ரதங்களும் இருந்தது When Satan comes to attack you, he comes with full power. Mulu balathodu varuvaan pisasu. அதுக்கு தான் நம்ம jaakrathaiya இருக்கணும் ஏன் நம்ம நூத்துக்கு நூறு சதவீதம் ஜோமனி இருக்கணும் தெரியுமா உங்களை சோதிக்க வரும் பொழுது நூத்துக்கு நூறு சதவீதம் வந்து சோதிப்பான் பிசாசங்களை மோத வரும் பொழுது நூத்துக்கு நூறு சதவீதம் வந்து அதனால தான் அரகுர ஜப நம்பாதீங்க அரகுர விசுவாசம் போதாது கிறிஸ்துவ வாழ்க்கையில நிலைத்து நிற்க அரகுர விசுவாசம் போதாது அரகுர ஜபம் போதாது அரகுர தியாகம் போதாது நான் கொஞ்சம் தியாகம் பண்ணுவேன் கொஞ்சம் எனக்கு நான் வச்சு கொள்ளுவேன் கொஞ்சம் நான் இப்படி இருப்பேன் கொஞ்சம் நான் பாவத்தில் இருப்பேன் கொஞ்சம் ஏசு கிறிஸ்து இடத்துல இருப்பேன் கொஞ்சம் உலக பிரகாரமாய் வாழுவேன் என்று எந்த தேவனுடைய பிள்ளையும் சொல்ல முடியாது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்ரு நூறு சதவீதம் உங்களுக்கு விரோதமாய் வருவான் காற்று அடித்தான் அப்படி அடிக்கும் தென்றல் காற்றோடு பிசாசு வரமாட்டான் மெல்லிய காற்றோடு பிசாசு வரமாட்டான் சேதத்தை உருவாக்குற ஸ்தோத்ரம் யுரோக்குலி தான் என்கிற புயல் போல் பிசாசு வருவான் பிசாசு உங்களை எதிர்த்து வரும் பொழுது சத்துரு உங்களை தாக்க வரும் பொழுது உங்க வாழ்க்கையிலே சத்துரு சாத்தான் ஒரு கஷ்டத்தை கொண்டு வரும் பொழுது உங்களை முழுவதுமாய் நிர்மூலமாக்க தான் வருவானே அல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டு போயிட்டு வருவான் வரமாட்டான் இ கம்ஸ் with the full force அப்படி வருகிறபடினால்தான் இந்த மாதிரி சூளலமைகளிலே இந்த மாதிரி யுத்தங்கள் பிசாசு கொண்டு வரும் பொழுது எதெல்லாம் அவன் செய்வான் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் பிசாசின் தந்திரங்களை அறிந்திருக்கிறவர்கள் பிசாசுடைய தந்திரங்களை ஜெயிப்பார்கள் பிசாசு இப்படி தான் ஆப்ரேட் பண்ணுவான் இப்படி தான் அவன் செய்வான் அப்படின்னு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போதும் அதை பார்க்கும் பொழுதே பிசாசு ஒரு காரியத்தை செய்ய வரும் பொழுதே இவர்களுக்குள்ள பயம் வரும் அது ஒரு நம்பிக்கை ஒரு தைரியம் வரும் சோத்ரம் ஒரு பெரிய சாதுவை குறித்து இப்படியாக சொல்லுவார்கள் ஒரு சாது ஊழியத்தமாக முடிச்சுட்டு ஒரு ஒரு சோதனை உண்மையா உண்மையாக நடந்த ஒரு காரியம் அவர் ஊழியத்தெல்லாம் செய்து முடிச்சுட்டு அந்த ஐயா ஒரு கோகையில் போய் தூங்கி கொண்டு இருந்தாரா அவரை தூங்கி கொண்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் அவர் பேரை சொல்லி கூப்பிட்டது போல அவர் சத்தம் கேட்டுச்சா ஒன்று அவர் திரும்பி பார்த்தாராம் பெரிய உயரமான பெரிய பிசாசு ஒன்று நின்று அப்படி அவரை முறைச்சு பார்த்து கொண்டு இருந்ததா இவர் திரும்பி பார்த்துட்டு ஓ நீயா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பி படுத்துட்டாரா இது உண்மையாக நடந்த ஒரு காரியம் ஸ்தோத்திரம் அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை சத்ருவின் காரியங்களை குறித்து சத்ருவின் யோசனைகளை குறித்து சத்ருடைய யுக்திகளை குறித்து தெரிந்திருந்தால் அவனுக்கு பயப்பட வேண்டியதில்லை இது இப்படி தான் வரும் இம்மட்டும் வா மிஞ்சி வராதே இது இஸ் கம்ஸ் டூ திஸ் வார் இது இதை தான் செய்யும் நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்கிற யோசனை ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டும் சரி இந்த பெனகாத்தின் ஆவி எப்படி செயல்படும் இப்படி வருகிற சத்ருன்னு உங்கள் வாழ்க்கையில் எப்படி செயல்படுவான் உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துரு சோத்ரேன் உங்களிடத்துக்கு உங்களிடத்திலிருந்து ஆதாயத்தை தேடி வருகிற சத்துரு உங்களை நிர்மூலமாக்க நினைக்கிற சத்ரு உங்களை நரகத்துக்கு கொண்டு போக நினைக்கிற சத்ரு உங்கள் குடும்பத்துக்கு கஷ்டத்தை கொண்டு வர வருகிற நினைக்கிற பிசாசு எப்படிப்பட்ட காரியங்களை செய்வான் தெரிந்து கொண்டால் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுவோம் எப்படி என்கிறதை ஒரு சில வசனங்கள் மூலமாய் நாம் இன்று இந்த வந்த பகுதியின் மூலமாய் நாம் தியானிக்கலாம் இரண்டாவது வசனத்திலிருந்து வாசியுங்கள் என்னோட இணைந்து அவன் நகரத்துக்குள் இஸ்ரேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்திலே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி உன்னுடைய வெள்ளியும் உன்னுடைய பொண்ணும் என்னுடையது உன்னுடைய ஸ்திரீகளும் உன்னுடைய குமாரருக்குள் சமர்த்தரா இருக்கிறவர்களும் என்னுடையவர்கள் என்று சொல்லுகிறான் என்று அவனுக்கு சொல்ல சொன்னான் முதலாவது சத்துரு உங்களுக்கு விரோதமாய் வரும் பொழுது அவன் எப்படிப்பட்டவனாய் வருவான் தெரியுமா சிறந்தவைகளை உரிமை கொண்டாடுகிறவனாய் வருவான் உங்களுக்குரியவைகளை இங்கே இப்படியாக சொல்லிவிடுகிறான் இஸ்ரேல் ராஜாவிடத்திலே உன்னுடைய வெள்ளியும் உன்னுடைய பொண்ணும் என்னுடையது உன்னுடைய ஸ்திரீகளும் உன்னுடைய குமாரருக்குள் இருக்கிறவர்களும் ஸ்தோத்திர அப்ப பெனாதா சொல்லிவிட்ட காரியம் உன்ட்ட இருக்கிற பெஸ்ட் எனக்கு தான் உன் இருக்கிறது வெள்ளி எனக்குரியது உனக்கு இருக்கிற பொன் எனக்குரியது உங்க வீட்டில் யாரெல்லாம் சமர்த்தராயிருக்கிறாங்களோ ஸ்பெஷலா இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரும் எனக்குரியவர்கள் என்று சொல்லி அனுப்பினான் இதுதான் பிசாசு செய்கிற காரியம் அவன் உங்களை குறித்து குறிவைக்கும் பொழுது உங்கள்ட்ட இருக்கிற பெஸ்ட குறிவைப்பான் சத்துரு உங்களுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது உங்கள்ட்ட இருக்கிறது பெஸ்ட் என்ன அபவுட் யோர் செல் வாட்ஸ் யோர் பெஸ்ட் நீங்க உங்களை யோசித்து பார்க்கும் பொழுது எது உங்க பெஸ்டா நினைக்கிறீங்க இதுதான் என்னுடைய பெஸ்ட் ஒரு சில சொல்லுவாங்க சோத்திரம் என்னுடைய என்னுடைய ஸ்ட்ரென்த் ஒரு என்னுடைய பேலன் நான் நிறைய நேரம் வேலை பார்ப்பேன் அது என் ஸ்ட்ரென்த் யார் என்ன பேசினாலும் அதை நான் டேக்கிள் பண்ணிடுவேன் அது என் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க நல்லது நான் நல்லா பாடுவேன் அது என்ன ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லது நான் ரொம்ப தைரியமானவன் அது ஏன் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லது நீ சோத்ரம் இது உங்களை குறித்தது உங்கள் வீடுகளில் உங்கள் பிள்ளைகளில் யார் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறவங்க நீங்கள் நினைப்பீங்க இதுதான் பெஸ்ட்டு இதுதான் ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சம்படி உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க பிசாசு அப்படிப்பட்டவர்கள் மேல்தான் கண்களை வைப்பான் என்று நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வாட் இஸ் ஃபோர் ஸ்பெஷல் இன் இயர் ஹவுஸ் சேட்டன் வில் ட்ரை டு கம் அண்ட் ஸ்டீல் தட் ஸ்பெஷல் திங் உன்ட்டு இருக்கிற வெள்ளி என்னோடது ஒன்ட்டு இருக்கிற தங்குவம் என்னோடது உன்னோட இருக்கிற பொருளாதாரம் என்னோடது உன்ட்டு இருக்கிற பலன் என்னுடையது உன்ன இருக்கிற சுகம் என்னுடையது உன்னிடத்துல இருக்கிற பெண்களிலே சிறந்தவர்கள் என்னுடையவர்கள் உன் உன் பிள்ளைய வாலிபர்கிள்ள இருக்கிற பாருங்க அதில் நல்ல பலசாலிகள் என்னுடையவர்கள் என்று வெனத்தாத் சொல்லி அனுப்பினான் இதுதான் பிசாசு செய்வான் வந்து உங்களிடல இருக்கிற பெஸ்ட்டை திருட நினைப்பான் பி கேர்ஃபுல் சகோதரா நீங்க ஏதோ பெஸ்டா நினைக்கிறீங்களோ அதை இப்பொழுதே தேவனிடத்தில் கொடுத்து விடு அதை உங்களுக்கு வைத்திருக்கிற வரைக்கும் பெனாத்தாத்தின் ஆவி அதை திருட நினைக்கும் போன்றவர்கள் இருக்கிற இருந்து எடுக்க நினைப்பாங்க பிகாஸ் நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றுகிறவர்கள் அல்ல ஒரு மனிதனால் தனக்குரியவைகளை காப்பாற்ற முடியாது அந்த சோதனை வந்தது எதிரிகள் வந்து தாவிதுடைய தாவிது பிள்ளைகளையும் இருக்கிற அந்த சோதனை வந்தது யூ ஃபேமிலி யூ கே நாட் ப்ரொடெக்ட் யூ பெஸ்ட் பீப்பிள் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சிறந்ததை நீங்கள் பாதுகாப்பீங்கன்னு நினச்சிங்கன்னா அது முடியாது எவ்வளவு நாள் பண்ணுவீங்க எவ்வளவு நாள் போராடுவீங்க உன் சுயபுத்தியின் மேல் சாயாதே யூ கே நாட் புரொடெக்ட் யு ஃபேமிலி யூ கே நாட் ப்ரொடக்ட் யூ யோஸ் த மோஸ்ட் ஸ்பெஷல் சில்ட்ரன் உங்களுக்கு இருக்கிற திறமைய நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது நீ சொல்லலாம் நான் நல்லா பேசுகிறேன் நான் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறேன் எத்தனை பேர் முன்னாடியும் போல்டாக பேசுவேன் நீங்கள் சொல்லுறவங்களா இருந்தாங்கன்னா உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குணத்தை பிசாசு உரிமை கொண்டாட நினைப்பான் அதனால ஜாக்கிரதையாயிரு உங்கள்ட ரெண்டு பிள்ளைங்க இருந்து அதில் ஒரு பிள்ளை ஸ்பெஷல் நீங்கள் நினைச்சிங்கன்னா அந்த ஸ்பெஷல் பிள்ளை எதாவது உரிமாட கொண்டாட நினைப்பா உங்க வீட்டில் மூணு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அதில் மூத்த பிள்ளைகளை உரிமை கொண்டாட நினைப்பான் எத்தனை வீடுகளிலே நாங்கள் பார்க்கிறோம் ஏன்னா மூத்த பிள்ளை ஸ்பெஷல் மூத்த பிள்ளை தேவனுக்காய் ஊழியம் செய்கிறவர்கள் பிள்ளை இல்லை தசம பாகமே உங்க மூத்த பிள்ளை தான் மூத்த பிள்ளை கத்தருடையது மூத்த பிள்ளை கத்தருடையதுன்னா அதுதான் ஸ்பெஷல் அப்ப பிசாசு அந்த மூத்த பிள்ளை மேல தான் கண் வைப்பான் அதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுடைய ஸ்பெஷல் மேலே கண் வைப்பான் நீங்கள் இதுதான் என் ஸ்பெஷல் இதுதான் என் டேலண்ட் அதில் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம் இதுதான் என்னுடைய சொத்திர மேன்மை என்று ஒரு காரியம் இருக்குன்னா அதை குறித்து சந்தோஷம் தான் படுவோமே தவிர அதில் பாதுகாக்க அநேக நேரம் நம்ம யோசிக்கிறதில்லை இப்படி யோசிச்சுக்கோங்களேன் ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க அதில் ஒரு பிள்ளை ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா ஸோ ரெண்டு பிள்ளைங்களை ரொம்ப ஒருத்தங்க ரொம்ப திறமையானவங்க அவங்க தான் ஊழியத்துக்கு சரியானவங்கன்னு வரும்பொழுது அநேக பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை குறித்து சந்தோஷம் தான் படுறாங்களே தவிர அந்த பிள்ளைகளை பாதுகாக்க நினைக்கிறது இல்லை உங்களுக்கு ஒன்று தெரிந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் அப்படிப்பட்ட ஜனங்களை தான் அப்படிப்பட்ட மனிதர்களை தான் பிசாசு திருட நினைப்பான் வாட் மேக்ஸ் யூ ஸ்பெஷல் that will attract that much satanic forces are against you ungala edathila irukkukuriya sirandavigalai பிசாசு cover cover நினைப்பான் அது kavarndu கொள்ளும் ஆனால் நீங்கள் ஒன்று அறிந்திருக்க வேண்டும் நம்ம இடத்துல எந்த ஒரு ஸ்பெஷல் இருந்தாலும் கத்தரை நம்புகிறவர்களை சுற்றிலும் ஏசு கிறிஸ்து ஒரு வேலியடைத்து நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் அல்ல இலூயா அப்போ நம்ம செய்ய வேண்டியது வாட் நம்ம இருக்கிற அந்த விசேஷ காரியங்கள் சிறந்தவைகளை சுற்றிலும் நீங்கள் ஜோமன் ஆண்டவரே இதுதான் எனக்கு சிறந்தது இதை சுத்தி வேலையடைத்து நான் ஜபிக்கிறேன் தாழ்த்துகிறேன் இதை உம்மிடத்துல கொடுக்குறேன் இது கத்திரத்துல கொடுத்து பாருங்க அதுக்கப்புறம் பிசாசுக்கு அது மேல உரிமை இல்லை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமே ஆமா பிசாசு வருவான் பணதாத்தின் ஆவி வரும் சத்துரு வருவான் உன்னிடத்தில் இருக்கிற சிறந்த வெள்ளி உனக்கு உன்னிடத்தில் இருக்கிற பொன் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த குமாரர் உன்னுடைய பெண்கள் எனக்குரியவர்கள் என்று பணதாத்தின் ஆவியை உடைய சத்துருக்கள் சொல்லும் பொழுது நீங்க சொல்லுவீங்க அதை அவர்களுடைய உரிமையாளர்களிடத்தில் போய் கேள் நான் அவர்களுடைய உரிமையாளர் அல்ல ஏசு கிறிஸ்துவ உரிமையாளர் என்று சொல்லுவீங்க ஹலே லூயா எத்தனை பேர் அந்த அனுபவத்தை எதிர்பார்க்கிறீங்க அல்ல சொல்லுங்க அல்லா

என் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் இவன் மூலமாக தான் இருக்கும் இந்த புள்ள மூலமாக தான் இருக்கும் நினைச்சேன் குடிகாரனா மாறிட்டான் இப்போ ஒரு இருக்கிறான் அவன் போட்டு அடிக்கிற கீழ்ப்படுகிறது இல்லை என்று சொல்லுகிற அனே ஒரு சில விசுவாசிகளுடைய ஜப விண்ணப்பங்களை நான் கேட்டு இருக்கிறேன் அப்படிப்பட்டி சொல்லுகிறவர்கள் ஒரு சிலருடைய வார்த்தைகளை நான் கேட்டு இருக்கிறேன் நிறைய பேர் அவங்க இருக்கிற ஸ்பெஷல முதல்ல பிசாசுக்கு பங்கு கிடைக்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போராடி ஐயோ பிசாசு தூக்கிட்டானே பிசாசு அவன் கையில் எடுத்துட்டானே என் பிள்ளை வாழ்க்கை கஷ்டமாயிருச்சு என் பிள்ளை வாழ்க்கை வேதனையாயிருச்சே கர்த்தர் உதவி செய்ய மாட்டாரா என்று மாறி இப்போ கர்த்த இடத்துல கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்கிற நிலைமை உங்களுக்கு வேண்டாம் உங்கள் பிள்ளைகளின் மேல் கண்கள் வைக்கிறதுக்கு முன்பாக சத்துருக்கள் உங்கள் பொருளாதாரத்துக்கு மேல் கண் வைக்கிறதுக்கு முன்பாக உங்கள் ஆஸ்தி மேல பிசாசு கண் வைக்கிறதுக்கு முன்பாகவே அதை கர்த்தருக்கென்று நியமித்து வைத்து விடுங்கள் பெனதாத்தின் ஆவியுடைய தன்மை சிறந்தவைகளை உரிமை கொண்டாடுவான் உரிமை கொண்டாடுவான் அது எனக்குரியதுதான் அப்படின்னு சொல்லுவான் நம்பாதீங்க நீங்க உடனே சொல்லணும் அது கத்தருக்குரியது சோத்ரம் பயம் காட்டுவான் பிசாசு சோத்ரம் நீ இவ்வளவு பண்றியே உன் சரீரம் உன் பேலன் உன் சுகம் அதை நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சத்துரு பயம் காட்டுவான் நீங்க பயப்படக்கூடாது ஆமே நல்லாரு சொல்லுங்க நான் பயப்பட மாட்டேன் ஆமா உங்க பிள்ளைகளை குறித்து சொல்லுவான் பார் இந்த பிள்ளை இவ்வளவு சேட்டை பண்ணுது பார் இந்த பிள்ளை வரும் நாட்களில் எனக்குரியவன் என்று பிசாசு சொன்னாலும் நீங்க சொல்லுங்க நான் பயப்பட மாட்டேன் ஏன் என்றால் என்னுடைய பிள்ளை என்னுடைய மகன் என்னுடைய மகள் அவர்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள் அல்லையிலுயா பயப்படாதீங்க சத்துரு இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது பதற வேண்டாம் இதுல பெனதாத்தின் ஆவி எவ்வளவு அதிகமாய் செயல்பட்டதுன்னா முதல் தடவை அவன் சொல்லி விடுகிறான் ரெண்டாவது தடவை அவன் ஆள் அனுப்பி அவன் சொல்லுகிறான் இப்போ இந்த தங்கம் வெள்ளி ஒன்றது பெஸ்ட் இல்ல இல்லை என் ஆட்கள் உன்னுடைய வீட்டுக்கு வருவாங்க உன்னுடைய ராஜ்யத்துக்கு வருவாங்க அரண்மனைக்கு வருவாங்க அவங்க கண்ணில் என்னென்ன ஸ்பெஷல் படுதோ எல்லாவற்றிலையும் எடுத்துட்டு போவார்கள் என்று சொல்லுவான் பிசாசு இப்படிதான் மிரட்டுவான் ஆனால் பிசாசை எல்லையிலேயே துரத்தி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அலை அதே ஒன்று ராஜாக்கள் இருபதாவது அதிகாரத்தின் பத்தாவது வசனத்தை நான் எழுத்து வாசிக்கிறேன் நீங்கள் கவனியுங்கள் ஒன்று ராஜாக்கள் இருபதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அப்பொழுது பெனதாத் அவனிடத்தில் ஆள் அனுப்பி எனக்கு பின் செல்லுகிற ஜனங்கள் எல்லோரும் கைக்கு ஒரு புடியாவது வாய்க்குள்ள சமாரியாவின் தூள் போதுமானதாயிருந்தால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான் இங்க ரெண்டாவது பெனதாத்தின் ஆவியுடைய தன்மை என்ன தெரியுமா இங்கே பெனதாத் ஆள்களை அனுப்புகிறான் உன்னிடத்தில் இருக்கிற எல்லா ஸ்பெஷலும் என்னோடது உலகத்தனத்த சிற சிறந்தவைகளை எல்லாம் எனக்குரியவைகள் என்று சொல்லி அனுப்புகிறான் அப்போ ராஜா அவர் தடவை சொல்லுகிறார் அதுக்கப்புறம் ஜனங்களுடைய மூப்பர்களுடைய வார்த்தைகளை கேட்டு ஆஹாவ் ராஜா சொல்லிட்டார் கொடுக்க முடியாது எனக்குரியதை நான் கொடுக்க முடியாது என்ன நாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் இங்கே இந்த வசனத்திலே நான் வாசித்தபடி மினத்தாத் என்ன செய்கிறான் அவன் ஒரு சோதரன் ஒரு சவால் விடுகிறான் கோழியாத்தை போல ஒரு சவால் விடுகிறான் என்ன சவால் எனக்கு அப்புறம் ராஜாவா வர்றவங்க இஸ்ரவேல வந்து பார்த்து ஒரு மண் எடுக்கணும்னு நினச்சா கூட ஒரு கைப்பிடி மணல் கூட இஸ்ரேவேல இல்லாதபடிக்கு நான் இஸ்ரோவேலை அழிக்கப் போகிறேன் என்று சவால் விட்டான் ஆனால் பெனதாத்துக்கு தெரியவில்லை அவன் சவால் விட்டது இஸ்ரோவேல் ஜனங்களை பார்த்து அல்ல அந்த பெனதாத் சவால் விட்டது இஸ்ரோவேலின் சேனைகளின் கர்த்தரை நோக்கி உங்களை நோக்கி அநேக நேரங்களிலே பிசாசு சவால் விடுவான் உங்களை நோக்கி சவால் விடுவான் ஏனென்றால் அவன் சவால் விட தான் தெரியும் அவனுக்கு யுத்தத்திலே ஜெயம் கொள்ளுகிறவன் கத்தராகிறிஸ்து ஏசு கிறிஸ்து சும்மா சவால் விட்டுட்டு இருக்கிறவர் அல்ல தேவனுடைய பிள்ளைகள் நாம் சவால் விட்டுட்டு இருக்கிறவர்கள் அல்ல நமக்கு விரோதமாய் வருகிற சவால்களை ஜெயித்து காட்டுகிறவர்கள் அல்ல இலூயா இரண்டாவது என்ன செய்வான் சோத்ரன் அவன் பயமுறுத்துகிறவன் இகழுகிறவன் தூசிக்கிறவன் கேலி செய்கிறவன் பரியாசம் பண்ணுகிறவன் அதான் வேணாம் அது இஸ்ரோவேல் ராஜாவிடத்தில் சொல்லி அனுப்புகிறான் பரியாசமா பரியாசம் தானே செஞ்சா இங்கே பரியாசமா சொல்லி அனுப்புகிறான் நீ போய் ஸ்தோத்திரம் சொல்லு இஸ்ரோவேலில் ஒரு கைப்பிடி மணல் கூட இல்லாத அளவுக்கு அந்த பட்டணத்தை அந்த தேசத்தை நான் அழிக்க போகிறேன் இப்படி பிசாசு சொல்லுவான் பயம் காட்டுவான் உங்கள் வாழ்க்கையை கட்கெட்டு போக பண்ணுகிறதற்கும் உங்களை சீரழிப்பேன் என்று சொல்லுவான் உங்களுடைய பணத்தை நஷ்டப்படுத்துவேன் என்று சத்துரு சொல்லுவான் உங்களிடத்தில் இருந்த எல்லா நன்மைகளையும் அழித்து போடுவேன் என்று சொல்லுவேன் முதலாவது உரிமை கொண்டாடுவான் சோத்ரம் உரிமை சத்ருவின் ஆவி சத்ருவின் யோசனைகள் பிடதாத்தின் ஆவி உரிமை கொண்டாடும் நீங்கள் உரிமை கொடுக்க மாட்டேன் ஏசுவி நாமத்தில் முடியாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்தது பயங்காட்டுவான் ஏ சோத்ரம் நீ இது செஞ்சிரு இல்லைனா இப்படி நடந்துடும் ஒழுங்கா இந்த 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 முறையை செய்து விடு இல்ல என்றால் வாழ்க்கையில கஷ்டம் வந்துடும் ஒரு சிலர் சொல்லுவாங்க பாஸ்டர் இந்த முறையை செய்ய சொல்றாங்க இந்த இது நடந்ததுனால மொட்டை அடிக்க சொல்றாங்க இல்லைன்னா முடிய இது பண்ண சொல்றாங்க இல்ல கையில கை கயிறு கட்டி சொல்ல சொல்றாங்க இந்த சாஸ்திரம் சம்பிரதாயத்தான் செய்யலைன்னா சோத்ரன் பிசாசு தண்டிச்சிருமாம தெய்வம் தண்டிச்சிருமாம அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு அநேகர் எங்களிடத்திலே சொல்லுகிறது உண்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிசாசு பயமுறுத்தல்களை எல்லாம் நம்புகிற அளவுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லை ஹலைலு சொல்லுங்க இஸ்ரேலுக்கு விரோதமாய் மந்திரமும் இல்லை குறை சொல்லுகிறதும் இல்லை உங்களுக்கு விரோதமாய் மந்திரம் கிடையாது உங்களுக்கு விரோதமாய் பிசாசு பேசுகிற வார்த்தைகள் பேச்சாகத்தான் இருக்குமே தவிர அது ஒரு நாளும் செயல்பட கர்த்தர் விட மாட்டார் ஹலைலூயா சோத்திரன் பேச்சாதான் இருக்கும் இட் வில் பி ஒன்லி டாக்கிங் சும்மா பேசிட்டு இருக்கிறது வினத்தாத் அப்படிதான் செய்வான் பயமுறுத்துவான் உன்னை நடக்காத ஒரு காரியத்தை நடக்க செய்வேன் என்று சொல்லுவான் பிசாசு அப்படிதான் செய்வான் ஹே சோத்ரம் நீ இப்படி போகாத இதை செய்யாத சோ இந்த மாதிரி ஆபத்து இருக்கும் நீ ஒழுங்காய் நடத்த வந்து சேவிச்சிரு ஸ்தோத்திரம் ஒழுங்கா பிசாசு சொல்வான் நீ ஒழுங்கா உன் பிள்ளை என்ன கொடுத்துரு ஒழுங்கா நேர்ந்துக்கோ ஒழுங்கா அப்படி செஞ்சுக்கோ ஒழுங்கா ஜாதகத்தை பார்த்துரு ஒழுங்கா நல்ல நாள் பார்த்து செய் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாம போயிரும் இல்லைன்னா நஷ்டம் அடைஞ்சிரும் ஆனா இஸ்ரவேலின் ராஜா அப்படி செய்யவில்லை சொத்திரம் சொல்லிவிட்டான் நீ போய் சொல்லிரு ஒரு கைப்பிடி மண்ணு கூட இருக்க பண்ண மாட்டேன்னு சத்துரு இப்படி வார்த்தைகளை பேசும் பொழுதுதான் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும் அல்ல நெருக்கப்படும் பொழுதுதான் கர்த்த நமக்கு செவி கொடுக்கிறார் இங்கே இஸ்ரவேலின் ராஜா நெருக்கப்படுகிறான் இஸ்ரவேலின் ஜனங்கள் நெருக்கப்பட்டார்கள் பயமுறுத்தினான் அநேக பயமுறுத்தல்கள் உங்களுக்கு விரோத வருதா இப்படி நடந்துடும் இப்படி நடந்துடும் மூணாவது வருதாமே மூணாவது அலை வருதாமே அது சின்ன பிள்ளைகளெல்லாம் கொண்டு போயிரும் எத்தனை அலை வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுடைய பெயரை மாற்றவே முடியாது ஆமே ஆமா நோய்க்கும் வைரஸுக்கும் அதுடைய அக் அது ஒவ்வொரு டைம் வரும்போதும் புது புது பேரை வச்சுக்கோங்க எங்களுக்கு எப்போவுமே ஒரே பேரு தான் நாங்கள் இஸ்ரவேலின் சேனைகளுடைய தேவனாகிய கத்தருடைய பிள்ளைகள் அல்லா இஸ்ரவேலின் சேனைகளுடைய தேவனாகிய கத்துடைய பிள்ளைகள் எல்லாரும் அலை சொல்லுங்க அலை லுயா எனக்குன்னு ஒரே பேர் இருக்குது அது அந்த பெயர் தான் அலை ஆமா ஆமா வெளி வெளிநாடுகள் எல்லாம் ஒவ்வொரு தடவை சூறாவளி வரும்பொழுது ஒவ்வொரு பேரும் வைப்பாங்களாம் நம்ம சூறாவளிக்கு ஒவ்வொரு பேர் மாத்திரவங்க நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அல்ல எல்லா சூழ்நிலையுமே ஒரே பேர் என்னன்னா சொல்லுங்க சொன்னீங்க அந்த பேரை சொன்னீங்களா இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கத்தருடைய பிள்ளைகள் ஆமே அலை ஸ்தோத்திரம் பயப்பட மாட்டோம் இங்க பெனதாத்தின் ஆவி மூன்றாவது எப்படிப்பட்ட தன்மையோடு வரும் தெரியுமா ஒன்று ராஜாக்கள் அதே அதிகாரத்தின் பதினெட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் கவனியுங்கள் அப்பொழுது அவன் அவர்கள் சமாதானத்திற்காக புறப்பட்டு வந்தாலும் அவர்களை உயிரோடே பிடியுங்கள் அவர்கள் யுத்தத்திற்காக புறப்பட்டு வந்தாலும் அவர்களை உயிரோடே பிடியுங்கள் என்றான் கவனியுங்கள் இந்த நடந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்போ ரெண்டு பேருக்கும் விரோதமாக நிறைய பேச்சு யுத்தங்கள் நடந்துவிட்டது போ இங்கே இஸ்ரவேலின் ராஜா ஆஹாப் சொல்லி அனுப்புகிறான் சரி ஓகே யுத்தம் வைத்துக் கொள்ளலாம் என்ன செய்யணும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் தேவனுடைய மனிதனை அனுப்புகிறார் நான் தான் உங்களுக்கு சொன்னேன் எப்போ நம்ம நெருக்கப்படுகிறோமோ அப்போ உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும் எப்போ நீங்கள் வருத்தப்படுகிறீங்களோ கஷ்டப்படுகிறீங்களோ என்ன செய்கிறது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு கர்த்தரிடத்துலேருந்து ஒரு வார்த்தை உண்டு மனிதர்களுக்கும் மனிதர்களால் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல உதவி செய்ய நேரத்திலே முடியாத நேரத்திலே பரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உதவி வரும் அதே போல ஆஹாம் ராஜாவுக்கு ஒரு தீர்க்கரசி வந்து சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் நீ இந்த யுத்தத்துக்கு போ இந்த கத்தர் உனக்கு ஜெயம் தருவார் அந்த வசனத்திலே சோதனம் பத் பதிமூணாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வசிக்கிறேன் கவனிங்க அப்பொழுது ஒரு தீர்க்கத்தரிசி இஸ்ரோயலின் ராஜாவாகிய வகை ஆகாபிடத்தில் வந்து அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் இஸ்ரோவேலின் ராஜாவிடத்திலே தீர்க்கத்தரிசி வந்து சொல்லிட்டார் இன்னைக்கு அந்த ஜனங்களை நான் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் அப்போ இஸ்ரவேலின் ராஜா ஆஹாப் கேட்குறாய் யாரை கொண்டு யார் அந்த வசனத்தை வாசிங்க அப்போ யாரை கொண்டு என்று ஆஹாப் கேட்டான் அதற்கு அவன் மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை கொண்டு என்று கத்தர் சொல்லுகிறார் என்றான் மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை யங் பீப்புள் சேவகர் புதுசாக சேர்ந்தவங்க தேர் தோஸ் ஹூ ஆர் லெஸ் இன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆங்கில பைபிளில் வசனம் பிடிப்படியாக போட்டிருக்கும் யங் லீடர்ஸ் ஆஃப் த ப்ராவின்சஸ் யங் லீடர்ஸ் மாகாணங்களில் இருந்த இளா எதிர்த்து வந்தது எத்தனை பேர் தெரியுமா முப்பத்தி ரெண்டு ராஜாக்கள் ப்ளஸ் ஒன்று அந்த பெனதாத் முப்பத்ரெண்டு ராஜாக்கள் குதிரைகள் அங்கே இருந்த ரதங்கள் அவர்களுக்கு விராதமாய் எ வந் சௌத்ரின் மிஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் இருந்து கத்தரை யாரை அனுப்பினாருன்னா யங் லீடர்ஸ் ஆஃப் த ப்ராவின்சஸ் மாகாணங்களில் இருக்கக்கூடிய சேவகர்கள் சிம்பிள் பீப்புள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நீங்க எவ்வளவு ஸ்பெஷல் நீங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ஆண்டவர் பார்க்கறது இல்லை நீங்க கர்த்தரை நம்பினீங்கன்னா நீங்க யாரா இருந்தாலும் உங்களை கர்த்தர் பயன்படுத்த முடியும் எக்ஸ்பீரியன் வைத்தி முப்பத்தி ரெண்டு பேர் கர்த்தர் சொல்லி முப்பத்தி ரெண்டு பேரை வைத்து நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என்று சொல்லி அனுப்புகிறார் சொல்லி அந்த யுத்தம் தயாராகும் பொழுது பெனதாத்தின் ஆவி அதை குறித்து தான் ஆவி என்ன செய்கிறது அந்த மனிதனுடைய யோசனை எப்படியாக இருக்கிறது அவன் சொல்லுகிறான் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேரும் பின்னாடி ஒரு ஏழாயிரம் சேவகர்களுக்கும் அப்படி வந்துட்டு இருக்கிறாங்க இத உடனே இந்த சீரிய ராஜாக்கள் அவ்வளோ பெரிய ஆட்கள் அங்கிருந்த பெரிய ராஜ முப்பத்தி ரெண்டு ராஜாக்கள் அவங்களிடத்துல எல்லாம் பெனதா சொல்லுகிறான் அகோ பார் சோதிரம் அவங்க வந்து அநேகமாக சமாதானத்துக்காக தான் நம்ம இடத்துல வருவாங்க சமாதானத்துக்கு அவங்க வந்தாலும் சரி நம்ம இடத்துல யுத்தத்துக்கு வந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் அவங்கள பிடிங்க அப்படின்னு சொல்லுகிறான் அந்த தெரியுமா பிசாசு உங்களை பார்க்கும் பொழுது நீங்க செய்கிற ஜபத்தை பார்க்கும் பொழுது நீங்க சபைக்கு கிளம்பி வர்றதை பார்க்கும் பொழுது அவன் முதல்ல செய்கிறது உங்களை பரியாசம் தான் பண்ணுவான் உங்களை எளிதாய் தான் நினைப்பான் ஸ்தோத்திரம் ஆனால் ஜபம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் வெற்றி யார் இடத்துல என்று அல்லா முதல்ல அப்படிதான் இருக்கும் ஜெபம் ஆரம்பிக்கும் பொழுதே பிசாசதான் ஓடணும்னு நினைக்காது முதல்ல அப்படிதான் பரியாசம் பண்ணுவாங்க நீங்க சபைக்கு வர வர கர்த்தர் உங்களை ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்றுவார் குணத்தை ஆவியின் தன்மை என்னன்னா அவன் சொல்லுகிறான் அங்கே பேர் வராங்க அவங்க சமாதானத்துக்கு வந்தாலும் போய் அவர்களை பிடிச்சு கொண்டு போட்டுருங்க அவர்கள் யுத்தத்துக்கு வந்தாலும் டு சேம் அப்போ பெனதாத்தின் ஆவியின் தன்மை என்னவென்றால் அவனுடைய நினைப்பை எந்த சூழ்நிலைமையிலும் அழிக்க நினைக்கிறவன் பிசாசு பிசாசு எப்படிப்பட்டவன் பேர் பிசாசு இடத்துல இறக்கம் கேட்டுட்டு இருப்பாங்க

டோன்ட் ட்ரை டு காம்ப்ரமைஸ் வித் வேர்ல்ட் கொஞ்சம் உலக புத்தியோடு இருந்துக்குவேன் கொஞ்சம் சோதனம் கொஞ்சம் ஆவிக்குரிய கிறிஸ்தவ புத்தியோடு இருந்து கொள்வேன் என்று காம்ப்ரமைஸ் நீங்கள் பண்ண நினச்சாலும் பிசாசு அப்படிப்பட்டவன் அல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க யூ மே சீக் பீஸ் ட்ரீட்டி வித் வித் திஸ் வேர்ல்டு இந்த உலகத்தில் ஒருவேளை நீங்கள் சமாதான உடன்படிக்கை செய்ய நினைக்கலாம் ஆனால் பிசாசு அப்படிப்பட்டவன் அல்ல பிசாசு கொல்லுகிறவன் அழிக்கிறவன் திருடுகிறவன் பிசாசு இடத்துல சமாதானம் கிடையாது பிசாசு இடத்துல இறக்கம் கிடையாது நிறைய பேர் இந்த நாட்களில் பிசாசு இடத்துல இறக்கம் கேட்டு போகிறாங்க ஆமாம் பிசாசு இடத்துல இறக்கம் கேட்குறதா ஞா ஞாயிற்றுக்கிழமை செய்கிற வேலை ஞாயிற்றுக்கிழமை செய்கிற படிப்பு ஞாயிற்றுக்கிழமை என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்க நீங்கள் பிசாசு இடத்துல இறக்கம் கேட்குறீங்கன்னு அர்த்தம் ஞாயிற்றுக்கிழமை கத்த சமூகத்தில் ஆராதிக்கணும்னா தட் இஸ் இட் அதை தவிர வேற எதை செஞ்சாலும் நீங்கள் ஆண்டவரை விட்டு போகிறீர்கள் ஆண்டவரை விட்டு போகிறவன் பிசாசு இடத்துல போகிறான் சவுல் ராஜாவைப் போல ஆண்டவர் பதில் அளிக்கவில்லை கத்தர் பதில் அளிக்கவில்லை ஊரி மீனாலும் தும்மினாலும் சவுலுக்கு கத்தர் பதில் கொடுக்கல அவன் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை பார்த்து போய்விட்டான் அப்படி அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை நிலைமையில பிசாசு இடத்துல சமாதானம் பண்ற நிலைமையில நம்ம இல்லை நீங்க அப்படி ஒரு நிலைமையில இருந்தாலும் பிசாசு அப்படி இல்லை பிசாசை நம்பாதே பாவத்தை நம்பாதீங்க உலகத்தை நம்பாதீங்க உலகத்தை நம்புகிறவன் கீழே விழுவான் ஸ்தோத்திரம் தட்ஸ் நாட் யோர் வீக்னஸ் தட் இஸ் திஸ் வேர்ல்ட் உலகம் அப்படி தான் இருக்குது உலகமே அப்படிதான் தான் உலகத்தில் அன்பு கிடைக்காது சகோதரா உலகத்தில் அன்பு தேட நினைக்காது சமாதானமாக நீ போகணும்னு நினைச்சாலும் அதே உலகம் உன்னை கைது செய்யும் நீ சமாதானமாக போகணும்னு நினைச்சாலும் அந்த உலகம் உன்னை கஷ்டப்படுத்தும் உன்னை குற்றப்படுத்தும் உனக்கு அவ பெயரை கொண்டு வரும் தட் இஸ் த பிளான் ஆஃப் சேட்டின் அது அது பெனதாத்துடைய எண்ணமே அதுதான்

ஒர்க் பண்றவங்க இந்த படிக்கிற காலேஜில் படிக்கிற தம்பிமார்கள் பிள்ளைகள் சொல்லுவாங்க பசங்க எல்லாருமே எங்களை பகைக்கிற மாதிரி இருக்குது ஆமா நீங்கள் பூமியில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள் ஏனென்றால் நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள் அப்படிதான் நடக்கும் பிசாசு உங்களை சமாதானமா இருக்க விட மாட்டேன் அதனால சமாதானம் பண்ண ட்ரை பண்ணாதீங்க தன்மை என்ன நீங்க தாழ்ந்து போனாலும் குட்டுவா நீங்கள் எல்லும் நின்னாலும் குட்ட நினைப்பான் அதனால எந்த சூழ்நிலை கர்த்தரை நம்பி இருக்கிறதே நமக்கு ஜெயம் ஹல்ல லூயா ஆமா இங்கே மாகாணங்களுடைய சேவகர்கள் யங் பீப்புள் யங் மென் ஆஃப் த ப்ராவின்ஸ் இதுல நீங்க என்ன கவனிக்கணும்னா சோத்ரம் பெனதாத் யாரை அவனுடையவன் என்று சொன்னானோ எந்த சிறந்தவர்கள் எந்த குமாரரை அவனுடையவர்கள் என்று உரிமை கொண்டாட நினைத்தானோ அந்த குமாரர்களை வைத்தே கர்த்தர் பெனதாத்தை அடித்து துரத்தினார் அல்லா சொல்லுவோமா அல்லா ஆமா உங்கள்கிட்ட எது ஸ்பெஷலாக இருக்குது பிசாசு திருடுன்னு நினைக்கிறானா நான் சொல்கிறேன் வரப்போற நாட்களில் உங்கள்கிட்ட எது ஸ்பெஷலாக இருக்குதோ அதை வச்சே கர்த்தர் பிசாசை துரத்துவார் அதை வைத்தே கர்த்தர் பிசாசின் முகத்தை வெட்கப்பட வைப்பார் பிசாசுடைய தன்மை நான் சொன்னது போல உங்களுக்கு இடத்தை சமாதானம் செய்ய நினைக்க மாட்டேன் ஹி வாண்ட் டூ தட் ஆனால் பிசாசு இடத்துல சமாதானம் பண்ணுறது உங்களுடைய இட்ஸ் நாட் யுவர் டியூட்டி இட்ஸ் நாட் யுவர் ஜாப் இதே ராஜா ராஜாதான் இதே யுத்தத்தின் கடைசியில் வேற சோதன தேவையே இல்லாமல் பெனதாத்திடத்தில் உடன்படிக்கை செய்தான் என்று வசனம் சொல்லுகிறது அப்போ பிசாசின் தன்மை என்ன பெனதாத்தின் தன்மை என்ன ஹீ வில் ட்ரை டு மேக் ட்ரீட்டி அவன் ஃபர்ஸ்ட் அவனுடைய முறை எப்படி இருக்கும்னா என்ன வந்தாலும் சோதனே உடன்படிக்கை கிடையாது என்ன வந்தாலும் கொள்ளணும்னு நினைப்பான் நீங்கள் கொஞ்சம் ஜெயிச்சு நல்ல சுவிசேஷத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து சத்தியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து நல்லா ஜொபிச்சு தேவனுடைய ஆசிர்வாதத்தை பெற்று பாருங்க அடுத்த உடனே இதே பிசாசின் ஆவி கல் ஆவி

இஸ்ரவேலின் ராஜா அவனை ஜீவனோடு அனுப்பிட்டான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டான் அந்த வசனத்து இருபதாவது அதிகாரத்தில் இப்ப இந்த வசனத்துக்காக நீங்க நான் வாசிக்கிறேன் பாருங்க அவன் என் சகோதரன் என்றான் பிரதர்னு சொல்லிட்டான் யார பெனதாத்தை பிரதர் என்று சொல்லிவிட்டான் ஏ தேவனுடைய பிள்ளைகளே நாமுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கும் சகோதரத்துவம் என்கிறது கிடையாது எத்தனை பேர் ஒத்துக்குவீங்கன்னு சொல்லல நான் சத்தியத்தை சொல்லுகிறேன் நாம் தேவனால் ரட்சிக்கப்பட்டு ஏசு கிறிஸ்துவால் கழுவப்பட்டு பாவம் மன்னிப்பு கொடுக்கப்பட்டு தண்ணீரிலே மூழ்கிற ஞானஸ்நானம் பெற்று திருவிருந்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறப்படாத எந்த மனிதனுக்கும் சம்பந்தம் இல்லை ஆமான்னு சொல்றவங்க அல்ல எழுவியா சொல்லுங்க அல்ல எழுவியா ஆமா சிலுவை முன்னே உலகம் பின்னே அவங்களோட சம்பந்தம் கலக்க கூடாது இங்க ஆகம் ரெண்டாம் முத முறை எதிர்த்து நின்னான் அதை அறிந்த இந்த பெனத்தா இப்போ ட்ரீட்டி முதல்ல நீங்க ஒருத்தவங்க பாவ செய்ய அழைக்கும் போது அவங்களை ஏத்து நிற்பீங்க கோபமா வரும்போது உங்களை முயற்சி உங்களை கீழே வீழ்த்து நினைக்கும் போது உங்களுக்கு தெரியும் ஆ இதுதான் இனிமி இதுதான் சத்ரு இவன் வருகிறான் அப்படின்னு நீங்க ஜாக்கிரதையா இருப்பீங்க நெக்ஸ்ட் சத்ரு வேஷம் போட்டுட்டு வருவான் ரெண்டாவது அவன் வந்து எதிர்க்கிற மாதிரி வர மாட்டான் ஃப்ரெண்டை மாதிரி வருவான் நிறைய பேர் எதிர்க்க போது நல்லா நம்ம தைரியமா இருப்போம் ஃப்ரெண்டு மாதிரியே கூட வர்றவங்கள்ட்ட நம்பியா அப்படியா 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 ஆ சரி ஓகே இதில் என்ன தப்பு உலகத்தை ஃப்ரெண்டு பிடிக்க நினைக்காதீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்காத எந்த ஒரு தெய்வம் எந்த மனுஷனையும் ஃப்ரெண்டு பிடிக்க நினைக்காதீங்க கர்த்தரா கொண்டு வந்து சேர்த்தா கர்த்தரா எடுத்துகிட்டு போவாரு நீங்கள் தேடி போகாதீங்க ஆஹா பிரை ராஜா செய்த தவறு அவன் பெனதாத்தை கொலை செய்ய வந்த பெனதாத்தை பயமுறுத்தின பெனதாத்தை எதிரியா இருந்த சீரிய ராஜா பெனதாத்தை சகோதரன் அல்லவா என்றானா எவங்க பாசம் ஒரு சிலருக்கு இப்படிதான் திடீர்னு பாசம் பொத்துக்கிட்டு வந்துடும் சோத்திரம் அது வரைக்கும் அவங்க உறவினர்கள் ஒரு ஹெல்ப்பும் பண்ணல வந்து சபையில சொல்லுவாங்க பாஸ்டர் எங்க உறவினர்கள் எல்லாம் ரொம்ப எதிர்க்கிறாங்க பாஸ்டர் எங்க உறவினர்கள் எல்லாம் எங்களை குறிச்சு ரொம்ப கிண்டல் அடிக்கிறாங்க எங்களை பரியாசம் பண்றாங்க சர்ச்சுக்கு போறியே போறியேன்னு எங்களை குறிச்சு ரொம்ப பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா இவங்களுக்கு பிள்ளைக்கு கல்யாணம்னு வரும்போது என் உறவினர்கள் அல்லவா என் ரத்தம் அல்லவா என் மாமா அல்லவா என் மச்சான் அல்லவா சோத்திரம் இப்படியும் பார்த்துருக்குறோம் அப்படியும் பார்த்துருக்குறோம் கத்தருக்கு பிரியமல்ல கத்தருக்கு அது பிரியப்படாது உங்களுடைய சத்தியத்தை எதிர்த்தவர்கள் உங்களுடைய உண்மையை எதிர்த்தவர்கள் நீங்க ஏசப்பாவுக்கு உண்மையா இருந்ததை பரியாசம் பண்ண எந்த மனிதனையும் நீ சகோதரன் என்று சொல்லுகிறது கத்தருக்கு பிரியமல்ல இவன் சகோதரன் சொன்னது இல்லை இவன் உடன்படிக்கை செஞ்சுட்டான் உடன்படிக்கை செஞ்சா அதோட முடிஞ்சு அதுக்கப்புறம் சோத்ரம் பிரேக் ஆகிறது ரொம்ப கஷ்டம் உலகத்தோட உடன்படிக்கை ஐ வில் டூ தட் நான் உலக ஆசிர்வதிக்கிட்டும் நான் இதெல்லாம் செய்வேன் என் பிள்ளை உலகத்துக்கே கொடுப்பேன் சோத்ரன் அதுக்கு ப்ராக்கெட் போட்டு இன்னொரு வார்த்தை சொன்னால் என் பிள்ளை உலக வேலை மட்டும்தான் செய்யும் கர்த்தருக்கும் அவனுக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு உலகத்துக்கு சோத்திரம் மார்க் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க உடன்படிக்கை செய்து அதுதான் ஆஹாப் ராஜாவுக்கு கண்ணியாய் மாறினது அப்புறம் ஒரு தீர்க்கு வந்து சொல்லுகிறான் இதனால நீ செத்த இதனால உனக்கு கஷ்டம் கத்தர் உன் கோபமாயிட்டார் கத்தர் உனக்கு விரோதமாய் மாறிவிட்டார் உலகத்தை ஆசை உலகத்துக்கு சோத்திரம் உலகத்தை சந்தோஷப்படுத்த நினைக்கிறவர்களுடைய முடிவு அழிவு உலகத்தை சந்தோஷப்பட நினை படுத்த நினைக்காதீங்க நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்த நினைத்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகம் உங்கள் மேல் சந்தோஷமாய் மாறும் நாட் சேயிங் எல்லாரையும் பகச்சிட்டு போங்க நான் சொல்லல தட்ஸ் நாட் த வே ஆஃப் த பைபிள் அது சத்தியம் அப்படி சொல்லவில்லை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள் அப்பொழுதுவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஸ்தோத்திரம் பெனதாத்தினுடைய தன்மை தன்மை என்ன ஸ்தோத்திரம் அவன் எந்த சூழ்நிலையை அழிக்க நினைப்பா நீங்க கொஞ்சம் ஜெயிச்சு வல்லமையோட தைரியமா விசுவாசத்தை காத்து கொண்டு இருந்தீங்கன்னா உடனே உடன்படிக்கை செய்ய நினைப்பான் ரெண்டுலயும் விழாமல் இருக்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் அலையிலூயா கடைசியாக ஒன்று ராஜாக்கள் இருபதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நீங்க நான் வாசிக்கிறேன் கவனம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் சீரியாவின் ராஜாவுடைய ஊழியக்காரர் அவனை பார்த்து அவருடைய தேவர்கள் மலை தேவர்கள் அதனால் அவர்கள் நம்மை மேற்கொண்டார்கள் நாம் அவர்களோட சமபூமியில் யுத்தம் பண்ணினால் நல்லது அப்பொழுது அவர்களை மேற்கொள்வது நிச்சயம் ஒன்று உங்களுக்கு தெரியணும் உங்களை விட அறிவிலே குறைந்தவன் பிசாசு ஆவிக்குரிய அறிவை பெற்ற எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையை விட அறிவிலே குறைந்தவன் சத்ருவாகி பிசாசு விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் நான் நீங்க உலக ஞானத்துல போனீங்கன்னா உங்களோட பெரிய அறிவாளியா இருப்பான் சத்ரு ஆனா நீங்க பரிசுத்த ஆவியுடைய ஞானத்துல இருந்தீங்கன்னா நீங்க என்ன கூட சத்ரு யோசிக்க முடியாது அதனால தேவையில்லாம பயப்படாதீங்க நான்காவதாக பினதாத்தின் ஆவியுடைய தன்மை என்ன அவனைய புரிப்பற்றவன் அவன் நம்மை கர்த்தரை சந்தேகப்பட வைக்கிறவன் இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனா கதேவனுடைய வல்லமைகளை மட்டுப்படுத்தி காட்டுகிறவன் கர்த்தருடைய வல்லமையை உங்கள்கிட்ட குறைச்சி காட்ட நினைப்பான் ஒரு இடத்துல உங்களை ஜெயிக்க முடியலன்னா இன்னொரு இடத்துல இன்னொரு பயத்தை உருவாக்கி நீ இதுல ஜெயிச்சுட்ட இதுல பாருன்னு பயம் காட்டுகிறவன் கத்தருடைய வல்லமையை மட்டுப்படுத்தி காட்டுகிறவன் மறுபடியும் சொல்லுறேன் கத்தருடைய வல்லமையை பிசாசு மட்டுப்படுத்தி காட்ட நினைப்பான் இங்க முதலாவது ஒரு யுத்தம் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் நம்ம வாசி நம்ம வாசி அந்த பகுதியில் வந்து அந்த அந்த வழியா நம்ம பேசுறது இருந்தால் முதலாவது ஒரு யுத்தம் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பெனதாத் சீரிய ராஜாக்கும் நடக்குது அப்போ சீரியர்கள் தோத்து போகிறார்கள் அந்த யுத்தம் நடந்தது மலையில வச்சு நடந்ததான் மலை தேசத்துல உடனே அந்த பெனதாத்து கூட இருந்தவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க நம்ம யுத்தம் பண்ணினோம் இஸ்ரேல் தேவன் அவர் மலை தேவன் அவர் அங்க தேவர் அவர் தேவனார் அவர் அங்கதான் கடவுள் மலைக்கு அவர் கடவுள் அதனால நம்ம என்ன செய்வோம் நம்ம சமவெளியில் சண்டை போடுவோம் இப்ப இந்த வார்த்தைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கேக்குது இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள ஒரு யோசனை வருதுவோ ஒருவேளை அப்படியா இருக்குமோ நம்ம ஏரியால வந்து சண்டைப்பட்டனால நம்ம ஜெயிச்சிட்டோம் இப்போ என்னடா அவங்க ஏரியாக்கு நம்மளை கூப்பிடுறாங்களே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைமை வருகிறது தான் செய்வான் ஒரு சில நேரத்துல உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் உங்களை ஜெயிக்க வைப்பா வரும்போது அங்கே கர்த்தருக்கும் லைஃபுக்கும் எந்த ஒரு வல்லமையும் இல்லை என்கிறது போல அவன் காட்டுவான் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர்கள் ஆலங்களுக்கும் கர்த்தர் அவர் கர்த்தர் அவர் நரகத்திற்கும் அவர் தான் கர்த்தர் ஆனால் அதை அவர் கண்டுகொள்ள மாட்டார் சொல்லுங்க அலுவயா ஆமா ஏன் ஸ்கூல் படிக்கும் போது கட்ட நல்லா படிக்க வைப்பார் காலேஜ்னு வந்தோடனே நிறைய பேர் ஆண்டவருக்கு தேடுறது இல்லை ஸ்கூல் காலேஜ் வர வரும்போது ஆண்டவர் ரொம்ப பவர்ஃபுல் ஆனால் வேலைன்னு வரும்போது ஆண்டவரையே இதெல்லாம் உங்களுக்கு வேலையில் வேலையில் அவர் பிடிச்சாதானே வேலை கிடைக்கும் அங்கே மட்டும் அங்கே போகிறது அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண்டவரை சேவிக்கிறது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் லைஃப்னு வந்துட்டு அப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் சொல்லாதீங்க His omnipotential, His omnipresence. எல்லா இடத்திற்கும் எல்லா வல்லமைகளையும் எல்லாவற்றையும் அறிந்து வர கத்ராகிய தேவன் ஹலே லூயா எல்லாம் நடக்கலைன்னா சோத்திரம் பிசாசு சொல்ல நினைக்கிற பொய் என்ன தெரியுமா நீ இந்த ஏரியாவில் சக்ஸஸ் ஆகிட்ட அடுத்த ஏரியாவில் நீ தோத்துடுவ நீ இந்த பாவத்தை ஜெயிச்சுட்ட ஆனால் அந்த பாவத்தை ஒன்னால் ஜெயிக்கவே முடியாது உனக்கு ஆண்டவர் குமாரனை கொடுத்துட்டாரா ஆண்டவர் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துட்டார பாப்போம் நீ எப்படி வளர்த்துடுற அவன் வளர்க்க தெரியுமான்னு கேட்பா கேட்பான் பிசாரிஜு நீங்க என்ன தெரியுமா சொல்லணும் என் தேவனாகிய கத்தர் எல்லா சூழ்நிலைமே என்னை காக்கிறவர் ஹலை லூயா அதனால் தான் ஒரு திருக்கத்தரிசி வந்து இஸ்ரேலின் ராஜாவிடத்திலே சொல்லுகிறான் கத்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனா இராமல் மலைகளின் தேவனா இருக்கிறார் என்று சீரியர் சொல்லுகிறபடினால் நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன் அதனால் நானே கத்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் என்றார் எங்க வீக்குன்னு கர்த் ஜனங்கள் நீங்கள் எங்க வீக்குன்னு பிசாசு உங்களை சொல்லி பயன்காட்டுறானோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை ஸ்ட்ராங்காக நின்று உங்களை ஜெயிக்க வைப்பார் அதுதான் இந்த வாரத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் விசுவாசிக்கிறவங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம் அவர் டீனேஜர்ஸுக்கு மட்டும் கடவுள் கிடையாது அவர் தாத்தா பாட்டிக்கு தான் அவர் கர்த்தர் ஆமாம் ஃபாரின்லாம் அப்படி தான் நினைக்கிறாங்க கர்த்த தேவனாகிய கர்த்தர் என்றால் ரிலீஜியன் என்றால் வயசானவங்களுக்கு மாத்திரம் அப்படி இல்லை ஹி ஹீஸ் காட் ஃபார் ஈவன் அ பேபி வயிற்றுலேருந்து பிறக்காத குழந்தைக்கு கூட தேவன் தான் ஏசு கிறிஸ்து தான் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னா எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலைமைகளிலும் என் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஹலூயா அதனால தான் பெனதாத்தின் ஆவியை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள் லைஃப்பில் அது வரும் ஓகே இது நிறைய பேர் இதுக்கு சபை அப்படிம்பாங்க சரி நான் சபைக்கு வர நேரத்தில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு வராம இருந்தேன்னா பாஸ்டர்ட்ட சொல்லணும் திங்கள் டு வெள்ளிக்கிழமை சாட்டர்டே சண்டேக்கு தேவனாக்கிடுவாங்க நிறைய பேர் ஆமா நிறைய பேர் கிறிஸ்டியா சர்ச்சா சாட்டர்டே சண்டே தானே நீங்க பாருங்க எனக்கு தெரியாது திங்கள் டு வியாழன் சபை தான் இருக்குது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தான் வர முடியல கடைசி மூணு வாரமாக ஆராதனை நடந்துட்டு இருக்குது கடைசி மூணு வாரத்தில் திங்கள் டு வியாழன் இங்கே உங்கள் சபையில் போய் முழங்கால் போட்டு அஞ்சு நிமிஷம் ஜோம் பண்ணலைன்னா நீங்கள் சாட்டர்டே சண்டே கிறிஸ்டின்னு எழுதி வச்சுக்கோங்க மற்ற நாள்லாம் ஆண்டவர் ஹெல்ப்பை கேட்காதீங்க சோத்ரன் சும்மா சொல்கிறேன் நான் உண்மையை சொல்கிறேன் ஆமாம் கத்தர் சனி ஞாயிறுக்கு மட்டும் தெய்வமும் இல்லை அவர் ஏழு நாளுக்கும் பன்னெண்டு மாதத்துக்கும் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு ப்ளஸ் ஒன்று நாட்களுக்கும் அவரே தெய்வம் ஹலை லூயா ஹலை லூயா நான் ஏற்கனவே சொன்னது போல இவைகள் எல்லா யுக்திகளும் பிசாசுடைய யுக்திகள் தோற்று போன பிறகு கடைசியாக அவன் ட்ரை பண்ண அந்த விஷயத்தை நான் முதலே சொல்லிட்டேன் மறுபடியும் சொல்லுகிறேன் அந்த பிசாசுடைய தந்திரத்தை பாருங்க இந்த வசனத்தை வாசிக்கலாம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் ஏழு ஏழு நாளவுலவும் அவர்கள் முகமுகமாய் பாளையம் இருந்தார்கள் ஏழாம் நாளில் யுத்தம் கலந்து இஸ்ரோவேல் புத்திரர் ஒரே நாளில் சீரியரில் லட்சம் காலாட்களை மடங்கடித்தார்கள் மீதியானவர்கள்

ரெட்டை தங்கள் அறையிலே கட்டி கயிறுகளை தங்கள் தலையின் சுற்றிக் கொண்டு இஸ்ரவேல் ராஜவனத்தில் வந்து என்னை உயிரோட வையும் என்று உமது அடியானாகிய பெனதாத் விண்ணப்பம் பண்ணுகிறான் என்றார்கள் அதற்கு அவன் இன்னும் அவன் உயிரோட இருக்கிறானோ அவன் என் சகோதரன் என்றான் ஸ்தோத்ரன் பிசாசுடைய யுக்தி கடையே சில வர்றது அவன் சொல்லுவான் நீங்க ரொம்ப சாஃப்டானவங்க இல்ல இந்த வசனத்தை பாருங்க இதோ இஸ்ரேவேல் வம்சத்தான் ராஜாக்கள் தயவுள்ள ராஜாக்கள் என்று இருக்கிறோம் நல்ல கவனிங்க ஆமா உலகத்துக்கு சோதின பிசாசுக்கு இறக்கம் காட்டாதீங்க பிசாசுக்கு இறக்கம் காட்டாதீங்க பாவத்துக்கு இறக்கம் காட்டாதீங்க ஒரு பாவம் உங்க வீட்டுக்குள்ள நுழையுதுன்னா என்ன செய்ய பாவம் சின்ன விஷயம் தானே ஓகேன்னு அக்செப்ட் பண்ணாதீங்க இஃப் இட் இஸ் அ சின் டோன்ட் அலவ் இன் இயர் ஹவுஸ் கத்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்று உங்களுக்கு ஒன்று தோன்றினால் தயவு செய்து அதை உங்க வீட்டுக்குள்ள அலோ பண்ணாதீங்க பிசாசு அதுதான் யோஸ் பண்ணுவான் பனதாத்தின் ஆவி அதை தான் யோசிக்கும் நீங்கள் இரக்கம் உள்ளவர்கள் இறக்கம் சொல்லுவாங்க பாஸ்டர் அவங்க வந்தாங்கன்னா நான் எப்படி அவங்களை வெளியே அனுப்புறது அவங்க வந்து என்னெல்லாமோ பேசினச்சேன்னா எதுவும் கேட்க மாட்டேன் நம்ப மாட்டேன் ஆனா வந்து அவங்க பாட்டுக்கு வந்து பேசிட்டு போவாங்க எனக்கு போன்னு சொல்ல முடியலை தான் பிசாசு யூஸ் பண்ணுவான் போன்னு சொல்ல விட மாட்டான் ஏசு கிறிஸ்து பாருங்க எவ்வளவு தெரிந்தவனாக இருந்தாலும் அப்பாலை போ சாத்தானேன்னு சொன்னார் அப்படி தெரிஞ்சிருக்கணும் எங்க பிசாசை துரத்தணும் யார் மூலமா பிசாசு வரும் யார் மூலமா சத்ரு உங்களை கூடத்தில் பேசுவான் யார் மூலமா சாத்தான் உங்களை பிடித்து வைக்க நினைப்பான் என்று தெரிந்து எந்த சூழ்நிலையிலும் சத்துருவை துரத்த வல்லவர்களாய் இருந்தீர்கள் என்றால் யுத்தம் கத்தருடையதாய் மாறும் யுத்தம் கத்துடையதாய் மாறும் பொழுது வெற்றி நம்முடையதாக மாறும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹலே லூயா உங்களை குறித்து உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய சேனைகள் எழும்பி இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாக எத்தனை மனிதர்கள் போராடினாலும் உங்களுக்கு விரோதமாக எத்தனை ராஜா

எல்லா சூழ்நிலைமைகளிலும் எங்களுக்கு வெற்றி கொடுப்பார் எத்தனை பேர் நம்புறீங்க அவர் படிக்கும்போது வெற்றி கொடுப்பார் வேலையில் வெற்றி கொடுப்பார் திருமணத்தில் வெற்றி கொடுப்பார் எதிர்காலத்தில் வெற்றி கொடுப்பார் ஃபினான்ஸில் வெற்றி கொடுப்பார் சோத்திரம் ஹெல்த்தில் வெற்றி கொடுப்பார் என் தேவனால செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை ஹலை லூயா ஹலை லூயா சொல்லுவோமா எல்லாரும் ஹலை லூயா சொல்லுங்க என் தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என் செய்ய தேவனாகிய கர்த்தரை பிசாசு எந்த கோட்டுக்குள்ளும் அடக்கி வைக்க முடியாது அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்கிறதுனாலே என்னுடைய ஆரம்பத்தை அவர் அறிந்திருக்கிறார் என்னுடைய முடிவை அவர் அறிந்திருக்கிறார் என் உட்கார்தலை அவர் அறிந்திருக்கிறார் என்னுடைய எழுந்திருத்தலை அவர் அறிந்திருக்கிறார் என் மேல் அவருடைய கையை கண்ணை வைத்து அவர் ஆலோசனை சொல்லி கொண்டிருக்கிறார் என் தேவனுடைய கண்மணியாக இருக்கிறபடியினால் பிசாசு என்னை தொட விடா அலே லூயா எப்படி பேர் எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்தனால நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்கிறவங்க தேவனுடைய சமூகத்தில் எழுமி நின்று கண்களை மூடி பரலோகத்துக்கு நேராக தலகளை உயர்த்தி இஸ்ரவேலின் தேவனவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அலை எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் போராடினாலும் எத்தனை பேர் உங்களை பகைத்தாலும் எத்தனை பேர் உங்களை குறைவாய் நினைத்தாலும் உங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு பயமுறுத்தலை கொண்டு வந்தாலும் இதில் நீ ஜெயிச்சுட்டா இதில் நீ தோத்துருவே என்று பிரித்து காட்ட நினைச்சாலும் என் தேவனுக்கு எல்லாமே ஒன்று தான் அவருக்கு க கடலும் ஒன்றுதான் கடலின் மணலும் ஒன்றுதான் அவருக்கு இரும்பு ஒன்றுதான் அவருக்கு தண்ணீரும் ஒன்றுதான் அவருக்கு திராட்சரசமும் ஒன்றுதான் அவருக்கு தண்ணீரும் ஒன்றுதான்